ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் டைரி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பீஸா எப்படி பண்றது பார்க்கலாம். சிக்கன் பீஸா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. எல்லாரும் காலேஜ் ஆஃபீஸும் போயிட்டாங்க, எனக்கு இன்னைக்கு ஸ்டடி ஹாலிடே. அதனால சரி, ஸ்டடி ஹாலிடேல என்னதான் படிச்சுக்கிட்டே இருந்தாலும் கொஞ்சம் நல்லா பிடிச்ச மாதிரி சாப்பிட்டா தானே பிரெயின் ஒர்க் ஆகும். அதனால பீஸா செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி செய்யற பிளான்ல இருந்தா ஸோ எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன். இப்போ செஞ்சிட வேண்டியதுதான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு நான் வந்து 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வார்ம் வாட்டர்ல சுகர் டைல்யூட் பண்ணி வச்சிருக்கேன். இதுலதான் நம்ம இப்போ ஈஸ்ட் ஆட் பண்ண போறோம். ஈஸ்ட் வந்து சுகர் ஆட் பண்ணியிருந்த வாட்டர்ல தான் வந்து ஆக்டிவேட் ஆகும். இதுல நம்ம இப்போ வந்து 1 ஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இதில் போட்டாச்சு. இப்போது இதை தனியாக வச்சிடலாம். இது வந்து நல்லா ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் நம்ம மைதாவில் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிடலாம். இதை சைடில் வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணுறதுலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணலனாலும் இது ஆக்டிவேட் ஆகிடும். பேக்கிங் சோடா எடுத்துருக்கேன். பேக்கிங் பவுடர் கூட எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 2 பிஞ்சஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் தான் செய்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. இதுக்குமே ஒரு 2 பிஞ்ச் சால்ட் தான் போடுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணலாம். அது வரைக்கும் ஃப்ரீயாக விட்டுடலாம். நான் இன்னைக்கு பிளெயின் சிக்கன் பீஸா செய்யலாமா இல்லை சிக்கன் சாசேஜ் பீஸா செய்யலாமான்னு யோசிக்கிறேன். ஆனால் சாசேஜ் செய்கிறது ஒரு கொஞ்சம் பெரிய வேலை தான். அதுதான் டைம் ஓட்டுறதுக்காக சாசேஜ் செஞ்சிடலாமா இல்லை வெறும் சிக்கன் மட்டும் வச்சு பீஸா செய்யலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்குள்ள பிளான் பண்ணி வச்சிடணும். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போது அது நல்லா மேலே ஒரு நுரை மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மைதாவில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீழே ஏதாவது இருக்கும், அதனால் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக நீங்கள் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் அவ்வளோ வராது. இதுவே பத்துன்னு நினைக்கிறேன். இது கூட வந்து ஆயில், குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த நல்லெண்ணெய் கிரவுண்ட் ஆயில்லாம் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணாதீங்க. சன்ஃப்ளவர் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில் அது மாதிரி தான் யூஸ் பண்ணுங்கள். வெஜிடபிள் ஆயில் பெஸ்ட்டு இதெல்லாம் போடுங்க. ஏன்னா அது ஸ்மெல் வராது. அப்போ தான் நான் ஆயில் கிச்சன்லேயே போட்டு வந்துட்டேன். ஆல்மோஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா லூஸாக இருக்கணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும். அங்கங்கே கட்டி கட்டியாக தான் இருக்கிற அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் இதில் இன்னும் டைம் எடுக்க வேண்டிய வேலை என்னன்னா, இது டபுள் ஆகும். அதுக்கே வந்து ஒரு 2 ஹவர்ஸ் விடணும். 2 ஹவர்ஸ் விட்டால் நல்லா டபுள் ஆகும். அதுக்கப்புறமா செய்யலாம். இதே வின்டர் சீசன் இன்னைக்கு வெயில் அடிக்குது. நேற்று வரைக்கும் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு வெயில் அடிக்குது. இந்த டைம்லலாம் 2 ஹவர்ஸ் போதும். இதே கிளைமேட் வந்து வெயில் அடிக்கல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அது டபுள் ஆகிறதுக்கு. கையில ஒட்டிட்டு வருது. இந்த மாதிரி தான் ஆனா இருக்கும் ஃபர்ஸ்ட். அப்புறம் நல்லா பெசைய பெசைய ஒட்டாம வர அளவுக்கு ரெடி பண்ணிடணும். ஓகே, நான் போயிட்டு
கிளியரா நீட்டா பேசிட்டு வரேன். அப்புறம் இதை நம்ம வந்து டபுள் அப் ஆகிறதுக்காக விட்டுடலாம். அவ்வளோதான், பிசைஞ்சாச்சு. இப்போ பவுலில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு மாவு வச்சுட்டு மாவு வேலையே வந்து ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து இது ஒரு வெட் கிளாத் வச்சு மூடிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு விட்டுடலாம். இது அப்படியே டபுள் ஆகணும், டபுள் ஆகிற அளவுக்கு விட்டுட்டு அப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது டபுள் ஆகிற கேப்பில் நம்ம சாசேஜ் செய்கிறது அதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், ஒரு வெட் கிளாத் வச்சு மூடியாச்சு. இப்போ வந்து இது ஒரு சன்லைட் இருக்க மாதிரி ஒரு பிளேஸில் வச்சுருங்க. அப்போ தான் அந்த ஹீட்டுக்கு சீக்கிரம் நல்லா டபுள் ஆகும். ஹலோ, இப்போ வந்து மம்மி டேடி ஜெனிலியா எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ நம்ம இந்த மாவுலேருந்து 3 பீஸாக பிரித்து ஒரு இது மட்டும் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் மீடியமாக பிரித்து விட்டுக்கோங்க. அதுவும் நம்ம பேனில் செய்கிறோம், ஸோ நல்லா வேகணும். இந்த கார்னர்ஸ்லாம் இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஃபோக் வச்சு குத்திடுங்க. அப்போ தான் இது நல்லா வேகும், உள்ளேயும் இந்த ஹீட் போய். ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹைலையும் இல்லாமல் ரொம்ப லோ சிம்லையும் இல்லாமல் மீடியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து சப்பாத்தி, அதை விட ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் இது ஃபுல்லாக உள்ளேயும் நல்லா பேக் ஆகணும். அதனால் நம்ம வந்து மீடியமில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் திருப்பி திருப்பி போட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி லைட் ப்ரௌனாக இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைட்லேயுமே வந்து லைட் ப்ரௌன் ஆகிட்டோம். ஆல்ரெடி இப்போவே கொஞ்சம் கொஞ்சம் உள்ள பேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பேக் ஆயிடுச்சு, இப்போ நம்ம இதில் சாஸ் போட்டு டாப்பிங்ஸ்லாம் வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் நான் சீஸை வந்து மோஸ்ரிலா சீஸ் வந்து இந்த மாதிரி சாசேஜ் மாதிரி பார்க்குறேன். எப்போவுமே டைஸ்டு மோஸ்ரிலா இல்லைன்னா பிளாக் அந்த மாதிரி தான் நான் பார்ப்பேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி சாசேஜ் மாதிரி பார்க்குறேன். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து டி லெக்டா அப்படிங்கிற ப்ராண்ட்லேருந்து நான் வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம டாப்பிங்ஸ்லாம் ஃபில் பண்ணிடலாம். இது வந்து பீஸா அண்ட் பாஸ்தா சாஸு, நார் ப்ராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். இது ஆட் பண்ணிடலாம். நல்லா ஸ்பைஸியாக இருக்கட்டும், நிறைய ஆட் பண்ணலாம். இது நீங்கள் பாஸ்தாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதில் வெஜிடபிள்ஸ் அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ நம்ம சிக்கன் சாசேஜ் வச்சிடலாம். ஹோம்மேட் சிக்கன் சாசேஜ் நான் தான் பண்ணது. இதை ஓப்பன் பண்ணி இதை ஸ்லைஸ் பண்ணி இதில் பிளேஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், இதை கட் பண்ணியாச்சு சாசேஜை. இது வீட்லேயே செஞ்சது, நானே பண்ணேன். இதை வந்து இன்னொரு நாள் நான் செஞ்சு வீடியோவில் போடுறேன். இப்போ இதை நம்ம பிளேஸ் பண்ணிடலாம். ரேண்டமாக ஒரு சில இடத்துல வைக்கிறேன். சீஸை வச்சிடலாம், போட்டுடலாம்.
இப்போ இதில் நம்ம இட்டாலியன் சீஸ்னிங், சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போடலாம். எனக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வேணாம், ஆனால் இட்டாலியன் சீஸ்னிங் போட போகிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம நல்லா சிம்மில் வச்சு லிட் போட்டு மூடிடலாம். அப்போ தான் நல்லா சீஸ்லாம் உருகும் அந்த ஹீட்லேயே. லிட் எடுத்துன்னு வந்தாச்சு, இப்போது மூடிடலாம். லிட் போட்டு மூடியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுடலாம். சீஸ் வந்து அந்த ஹீட்குள்ளேயே நல்லா மெல்ட் ஆகிட்டோம். அது மெல்ட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், பீஸா ரெடி. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிடலாம், 5 மினிட்ஸ் ஆகட்டும். அவ்வளோதான், மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அழகாக இதை எடுத்து பிளேட்டில் அசம்பிள் பண்ணிடலாம். இதை கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா சீஸியாக இருக்குது, எப்படி ஊற்றுது பாருங்கள் சீஸு. நல்லா இருக்கு, நல்லா பேக் ஆயிருக்கு. தவால பண்ணி நல்லா பேக் ஆயிருக்கு. மெயின் இந்த சீஸ் செம்மையா இருக்கு. இந்த பிராண்ட் சீஸ் நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன், ஆனால் இந்த பிராண்டோட சூப்பராக இருக்கு. வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுக்கலாம். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பாய்.